ஓம் குருபியோ நமக. நம்ம இன்னைக்கு புரட்டாசி மாதத்தோட சிறப்பு அம்சங்களையும் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை பற்றியும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். புத பகவான் மகாவிஷ்ணுவோட அம்சம். இவர் ஒரு சைவ பிரியர், அதனால தான் எல்லாரும் இந்த மாதத்தில் அசைவத்தை விலக்கி வைக்கிறாங்க. சனி பகவான் அவதாரம் எடுத்தது புரட்டாசி சனியில், அதனால் இந்த மாதம் சனியோட கெடுதல் எல்லாருக்குமே குறையும். புரட்டாசி சனியப்போ பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை போட்டு வழிபாடு செய்கிறது நல்லது. புரட்டாசி மாதம் 30 நாளும் வீட்டில் விளக்கேற்றி சக்கரை பொங்கல் அல்லது கல்கண்டு ஏதாவது ஒன்று நிவேதனம் பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது ரொம்ப நல்லது. நேரம் இல்லாதவங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் மாத்திரம் கூட சொல்லலாம். விஷ்ணுவோட 1000 நாமங்களை தான் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு சொல்கிறோம். ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட, பாமர மக்கள் மகாவிஷ்ணுவோட 1000 நாமங்களை சொல்கிறது சாத்தியமாகுமான்னு கேட்டதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, 1000 நாமங்களையும் சொல்ல முடியலைன்னா கூட பரவாயில்ல, இந்த 2 வரிகளை மாத்திரம் 3 முறை தினம் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னா, ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இதை எல்லாருமே சொல்லலாம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னால் நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக வாழலாம், தீரா நோய்கள்லாம் தீந்துடும், பேய் பிசாசு அண்டாது, செல்வம் பெருகும், தர்மம் தழைக்கும். இதோட பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது கீதைக்கு சமமானது. ராமநாம மகிமையை பாடுறவங்க சகல சௌபாகியங்களையும் பெற்று சீரு சிறப்புமாய் வாழலாம். அதனால் நாமும் தினம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாடி மகாவிஷ்ணுவோட அருளை பெறுவோம்.